ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். தண்ணீரை இப்படித்தான் குடிக்க வேண்டும், எப்படி குடிக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் தண்ணீர் தான் மிகவும் அவசியமானது. உணவு கூட இல்லாமல் இருந்து விடலாம், ஆனால் தண்ணீர் இல்லாமல் இருக்கவே முடியாது. தண்ணீர் ஒரு இயற்கையுடைய மிகப்பெரிய வரப்பிரசாதம். அத்தகைய தண்ணீரை அருந்துவதற்கு கூட ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. அதை கண்டிப்பாக நாம் பின்பற்றினால் ஆரோக்கியமாக வாழலாம். முதல்ல தண்ணீரை நாம் நமது உடல் தாகம் எடுக்கும் போது மட்டுமே தான் அருந்த வேண்டும். தாகம் எடுக்கும் பொழுது எந்த விதமான தாமதமும் செய்யாமல் உடனடியாக நீரை அருந்த வேண்டும். உடலில் நீர் அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அளவுக்கு அதிகமாக நீரை பருகக்கூடாது, அதுவும் ஆபத்தை நமக்கு ஏற்படுத்தும். ஒவ்வொரு சமயமும் அளவு கடந்த தண்ணீர் அருந்துவதால் சிறுநீரகங்கள் அதிகமாக வேலை செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்படும். இதனால் எதிர்காலங்களில் சிறுநீரகங்கள் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டு. பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய பாத்திரங்களில் தண்ணீரை அண்ணாந்துதான் பருக வேண்டும். ஒரு ஹோட்டலுக்கு செல்லும் பொழுது அங்கே வைக்கக்கூடிய தண்ணீர் டம்ளரில் எச்சில் பண்ணி குடிக்கக்கூடாது, அண்ணாந்து பருகுவது நல்லது. ஆனால் நம் வீடுகளில் தண்ணீரை பருகும் பொழுது அவரவருக்கென்று தனியாக டம்ளரோ பாட்டிலோ வைத்து கொண்டு ஒரு பாயாசத்தை ஒரு பழச்சாறை நாம் எப்படி சாப்பிடுவோமோ எப்படி அருந்துவோமோ அதுபோல தண்ணீரை மெதுவாக ரசித்து அருந்த வேண்டும். தொண்டைக்கட்டு, ஜலதோஷம், ஜுரம் போன்ற காலங்களில் தண்ணீரை காய்ச்சி குடிக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. ஆனால் மற்ற நேரங்களில் காய்ச்சிய நீரை அருந்துவதை நாம் தவிர்க்க வேண்டும். தண்ணீரை காய்ச்சும் போது மற்ற சத்துக்களுடன் இரும்பு சத்தும் அந்த தண்ணீரில் அழிந்து விடுகின்றது. இத்தகைய சத்துக்கள் நீங்கிய நீரை தொடர்ந்து நாம் பருகி வந்தால் எதிர்காலத்தில் எலும்பு தேய்மானம் மற்றும் அவ்வப்போது உடல்நிலை பாதிக்கும் நிலை உண்டாகும். தண்ணீரை சுத்திகரிக்கக்கூடிய நவீன இயந்திரங்களை நம்ம இன்றைக்கு வீடுகளில் பயன்படுத்துகிறோம். அந்த இயந்திரமானது தண்ணீரில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய சத்துக்களையும் சேர்த்து வடிகட்டி நமக்கு சத்து சாரமற்ற நீரையே பருகுவதற்கு தருகின்றது. இதற்கு மாற்றாக நமது வீடுகளில் கிராமங்களில் விற்கக்கூடிய மண்பானையை வாங்கி அதில் தண்ணீரை ஊற்றி குறைந்தது 12 மணி நேரம் ஊறிய பிறகு பருகி வருவதனால உடலிற்கு வேண்டிய சத்துக்கள் அந்த நீரில் கிடைத்துவிடும். மேலும் நீரை சுத்திகரிப்பதற்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய வெட்டிவேர், தேத்தான் கொட்டைகள் வாங்கி அதை தண்ணீரில் ஊற போட்டு மண்பானையில் அடியில் போட்டு பிறகு அதில் நீர் ஊற்றி வைப்பதனால் நீரில் இருக்கக்கூடிய கிருமிகளும் நச்சுக்களும் நீங்கி குடிப்பதற்கு தூய்மையான தண்ணீரானது நமக்கு கிடைக்கும். கொய்யா மரம், நெல்லி மரத்துடைய கிளைகளின் சிறு துண்டுகளை பானையில் போட்டு நீரூற்றி வைத்தாலும் சுத்தமான குடிநீரை நம்மால் பெற்றுவிட முடியும். அதே போல காலை எழுந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் ஏற்படும்? அதிகாலையில் எழுந்து வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால குடல் சுத்தமாகும். அதற்கு தண்ணீர் குடித்தவுடன் சிறிது நேரத்திலேயே மலமானது கழிக்கக்கூடும். இப்படி தினமும் தவறாமல் மலம் கழித்தாலே உடல்ல உள்ள கழிவுகளானது முற்றிலுமாக வெளியேற்றப்படும். தண்ணீரானது உடலின் மூளை முடுக்குகளில் தங்கியுள்ள நச்சுக்களை சிறுநீர் மூலமாக வெளியேற்றிவிடும். உடல்ல உள்ள கழிவுகள் மற்றும் நச்சுக்கள் வெளியேறி விரைவில் பசி எடுக்க ஆரம்பித்துவிடும். இரத்தத்தில் உள்ள சிவப்பணுக்களின் வளர்ச்சியானது அதிகரித்து இரத்தமானது அதிகப்படியான ஆக்சிஜனை கொண்டிருக்கிறதுனால உடலானது எனர்ஜியோடு இருக்கும். காலையில் சாப்பிடாமல் அலுவலகத்திற்கு செல்பவர்கள் அல்லது படிப்பிற்காக வெளியே செல்லக்கூடிய குழந்தைகள் தினமும் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீரை குடித்து வந்தால் அல்சர் ஏற்படாமல் தடுக்கலாம். எடையை குறைக்க நினைப்பவர்கள் அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வந்தால் உடலில் தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்களுடன்
உடலின் மெட்டபாலிசம் அதிகரிப்பதனால தேவையற்ற கொழுப்புகளும் கரைந்து வெளியேறி உடல் எடை குறைய உதவியாக இருக்கும். குடலானது சுத்தமாக இல்லாவிட்டால் முகத்தில் பருக்கள் வர ஆரம்பிக்கும். இப்படி பருக்கள் வந்தால் சருமமானது அழகை இழந்துவிடும். எனவே தினமும் தண்ணீரை குடித்து வந்தால் குடல் இயக்கம் சீராக நடைபெற்று முகம் பருக்களின்றி பொலிவுடன் காணப்படும். அதனால எந்த நேரங்கள்ல தண்ணீர் குடித்தால் அதிக பலன் இருக்குமோ அந்த நேரத்துல கண்டிப்பாக தண்ணீரை பருகி ஆரோக்கியமான வாழ்வை பெற்றுக்கொள்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.